தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மதுரை மெய்யான ஒளி தேவசபையினுடைய சார்பில் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சி, தினந்தோறும் ஒரு கேள்விக்கு பதிலை சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த வாரத்தில் சிஎஸ்ஏ புரொட்டஸ்டாண்டு சபைகளை பற்றிய கேள்விகளுக்கு பதிலை இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் ஆர்சி சபையை பற்றி கேள்விகளுக்கு பதிலை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அந்த ஆர்சியிலிருந்து புரட்சி செய்து புரொட்டஸ்டாண்டுன்னு சொல்லி பிரிஞ்ச சிஎஸ்ஏ மற்ற பெந்தேகோசு எல்லா சபைகளுக்கும் புரொட்டஸ்டாண்டு பொருந்தும். அந்த சபைகளுடைய கேள்விகளுக்கும் அதுக்குரிய விடைகளையும் வேத வசன அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவதாக புரொட்டஸ்டாண்டு ஸ்தாபனங்களிலிருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால், இந்த கேள்விகள் வந்து பல தர மக்கள் என்னிடத்தில் கேட்டது, பல சந்தேகங்கள் என்னிடத்தில் சொன்னது, கமாண்டில் சிலர் வீடியோக்களை பார்த்து போடுவது, இவைகள்லாம் ஒன்று திரட்டி உங்களின் சார்பில் நானே கேட்டு நானே விடை சொல்கிறது கொஞ்சம் சின்ன வீடியோவாக மாறும். அந்த வகையில் இந்த வாரத்துக்கான புரொட்டஸ்டாண்டு கேள்விகளும் பதில்களும் என்ற முறையில் இந்த வாரத்தில் நம்ம கேள்விகள் கேட்கும்போது, முதலாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்சி சபையை மாதிரி புரொட்டஸ்டாண்டு சபைகளையும் சிஎஸ்ஏ இந்த பாரம்பரியங்களையும் அதையும் தானே குறை சொல்கிறீங்க, குற்றஞ்சாட்டுறீங்க. அப்போ ஆர்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து புரட்சி செய்து புரொட்டஸ்டாண்டு மார்ட்டின் லூதர் பிரிஞ்சு வந்தது தவறா? தவறா அவர் புரட்சி செஞ்சாரா? தவறா பிரிஞ்சாரா என்ற கேள்விகள் என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு என்னுடைய தாழ்மையான பதில் என்னவென்றால், தவறல்ல, அவங்க புரட்சி செய்தது சரிதான். என்ன புரட்சி செய்தாங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில் போப்புக்கு விரோதமாக 95 நியாயங்களை வெளியிடுறார். வேதத்துக்கு விரோதமாக 95 காரியங்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி, புதையற்பாட்டு சத்தியத்துக்கு விரோதமாக ஆர்சி போப்புகள் செய்கிறாங்கன்னு சொல்லி புரட்சி செய்கிறாரு. கரெக்ட் தான். ஆனால் அந்த வேதத்துக்கு விரோதமாக 95 நியாயங்களை ஆர்சி சபை எப்படி உருவானது என்று கேட்டால், ஏன் அந்த 95 மீறுதல்கள் ஆர்சி சபைக்கு வந்தது என்று கேட்டால், பேதுருடைய ராயப்பருடைய பின்னடியார் என்று பொய் சொல்லி அந்த ராயப்பருடைய பிரசங்கத்துக்கும் உபதேச சட்டங்களுக்கு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் ஆப்போசிட்டாக அவங்க ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி, ஒரு தலைவரை ஏற்படுத்தி, பாரம்பரியங்களை புகுத்தி, அரசியலை புகுத்தி, இப்படி சிலை வழிபாடாக விக்கிரஆராதனையாக போனதுனால தானே மார்ட்டின் லூதர் அதை படித்து எதிர்த்தார். நியாயந்தான். ஆனால் அதே தவறை இவங்க செய்யலாமா என்று தான் கேட்குறேன். எதே தவறு? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுருடைய முதல் பிரசங்கம் 14லிருந்து அவன் பிரசங்கம் தொடங்கும்போது 47 வரை முடியுது. அந்த அப்போஸ்தல உபதேசம், அவன் சொன்ன மனந்திரும்புதல், ஞானஸ்தானம், மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகினது, பரிசுத்தாருடைய வரத்தை பெறுவது, அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமாவது, ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் உள்ள மக்களை கர்த்தர் சபையில் சேர்ப்பது, இந்த காரியங்கள்லாம் அதான தொகுப்பு. 1வது நூற்றாண்டில் உண்டான உபதேசம் சட்டம், அதுக்கு தலைவர் இன்றைக்கி யார்? இயேசு தானே. பேதுருவை முதன்மையாக இயேசு வச்சார்னா, பேதுருவுக்கு
தலைவர் இயேசுதானே, இயேசுதானே அதை அவனை நியமித்தார். அவனே சொல்கிறான் ஒன்று பேதுரு 5:4, பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று பிரதான மேய்ப்பர் என்று இயேசுவத்தா அவன் சொல்கிறான். எபிரேயர் 13:20 ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் எழுதுகிறாங்க. ஆடுகளில் பெரிய மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர்னா பேராயர்னு அர்த்தம். பேராயர் அவர் தான், அவர் தான் தலைவர். கொலோசியர் 2:10 அவர் தலைவர். கொலோசியர் 1:18 இயேசு முதல்வர். சபைக்கெல்லாம் அவர் தலையானவர். இப்படிலாம் பார்க்குறோம். ஆகவே அந்த இயேசு இறந்துட்டா தான் இன்னொரு தலைவரை நியமிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இயேசு மரித்தேன், ஆனால் சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன், உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் கட்டளையிட்ட யாவையும் மக்கள் கை கொள்ளும்படி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்கன்னு ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்து உலகமெங்கும் அனுப்புனார். இதுதானே சத்தியம், இதுதானே உபதேசம். அந்த சகல ஜாதிகளையும் சீசராக்கப்பட்ட அந்த சீசர்களுக்கு தானே கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் அப்போஸ்தலர் 11:26 முத வருது. அந்த கிறிஸ்தவங்க கை கொள்ளக்கூடிய உபதேச சட்டங்கள் தானே அப்போஸ்தல உபதேசம்னு சொல்கிறோம். பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு யூதர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கையளிக்கப்பட்ட பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட சத்தியம் அது. அந்த உது லேவி ஊழியம். இயேசுவே ஒரு லேவியர் இல்லை, இவர் ஒரு யூதர் அப்படி எடுத்துக்கிட்டாலும். அந்த வகையில் பழைய ஏற்பாட்டு ஊழியம் த்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இயேசு செஞ்சுட்டு தான் போனார். அந்த வகையில் இயேசு தான் தலைவர், அவர் தான் மூலக்கல், அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் சுயமாக சொல்லாமல் இயேசு கட்டளிட்டபடியே அவங்க பேசுனாங்க, சொன்னாங்க. அந்த சத்தியங்கள் தான் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்கிறது. அந்த உபதேசம் மாறாது. முத அப்போஸ்தலர் இயேசு. சிலர் சொல்கிறாங்க அப்போஸ்தலர்லாம் செத்துட்டாங்க முதலாம் நூற்றாண்டில், இப்போ வேறு ஆளுங்க வந்துட்டாங்கன்னு அப்படி நினைக்காதீங்க. அப்போஸ்தலர்னு சொன்னாலே இயேசு தான், முத அப்போஸ்தலர் இயேசு. முத அதை புரிஞ்சுக்கிங்க. எபிரேயர் 3:1 இருக்குது. எபிரேயர் 3:1 இயேசுவுக்கு அப்போஸ்தலர்ன்ட்டு பேர். அப்போஸ்தலர்ன்றா தேவனாலே அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு அடிக்கடி என் பிதாவினாலே அனுப்பப்பட்டேன், தேவன் என்னை அனுப்பினார், அவருடைய வார்த்தையை தான் நான் சொல்ல வந்திருக்கேன், இப்படி அடிக்கடி அவரும் சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்காங்க. நிருபங்கள் முழுவதும் அப்படி தான் எழுதியிருக்கு. ஆகவே தேவனால் அனுப்பப்பட்டதுனால அவர் அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துவால் சீசர்கள் உருவாக்கப்பட்டு அதில் பண்ணிறவரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர்ன்று பேரிட்டு இவர் உலகமெங்கும் அனுப்புனதுனால அவர்களுக்கு அப்போஸ்தலர்ன்று பேரிட்டார்னு லூக்கா 13:6 போட்டிருக்கு. 13:12. அதனால் தேவ பிள்ளைகளே 12:13 அந்த இதில் வருது. அந்த விடிய விடிய ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து அவங்கள தேர்ந்து கொள்கிறார். அப்போ சொல்ல லூக்காவில் போட்டிருக்கு. லூக்காவில் 13:6 அந்த பகுதியை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், தெரியும். அதனால் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அவரால் அனுப்பப்பட்டதுனால அவங்களுக்கு அப்போஸ்தலர் பேர். முதல் அப்போஸ்தலர் இயேசு வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார்னு இயேசுவை பற்றி நம்ம எப்படி சொல்கிறோம்? இன்றைக்கி அவர் இருக்கார், கரண்டில் இருக்கார். அதனால் அவர் சொன்ன உபதேசம் உயிர் உள்ளது, இன்றைக்கும் அது பேசக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஆர்சிக்காரங்க அந்த உபதேசத்தை அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் கடைபிடிக்காமல் அதையே அவங்க பின்பற்றாமல் தனியாக ஒரு போப்பை தலைவராக வச்சு தனியாக ஒரு பாரம்பரியங்களை புகுத்தி இயேசு என்ற பேரில் அந்த மாறுபாடு உள்ள அந்த உபதேசம் ஏற்பட்டதுனால தானே 95 நியாயங்களுக்கு விரோதமாக அவங்க செயல்படுறாங்கன்னு மாற்றி ஒருவர் சொன்னார். அவங்க அந்த தவறு பண்ணதுனால தானே இவர் சொன்னார். இவர் அதே தவறு பண்ணலாமா தான் கேட்குறேன்.
இவர் இவங்க இவர் அதே தவறு பண்ணலாமா? எதே தவறு? அந்த ஆதி உபதேசத்தை விட்டுட்டு அவங்களா ஒன்று செட்டப் பண்ணாங்கள்ல, அரசியலை புகுத்துனாங்க, பாரம்பரியங்களை புகுத்துனாங்க, அங்கே பாபிலோனிய கொள்கையை புகுத்துனாங்க, ரோமருடைய கலாச்சாரம் புகுத்துனாங்க, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மிஸ் பண்ணி கலக்குனாங்க. தப்பு தானே? ஏசு அப்படி செய்யலையே. அதே தப்பு தானே மார்ட்டின் லூதர் செஞ்சுருக்காருன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, பிரிஞ்சு வந்தவர் திரும்ப அப்போஸ்தல உபதேசத்தில் வராமல் இயேசுவை தலைவராக ஏற்றுக்கிறாமல், அவர் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட சபையில் இணைஞ்சு அவர் தான் தலைவர், தலைமை இடம் பரலோகம், நாம் எல்லாம் அவருடைய அப்போஸ்தல உபதேசத்தில் நம்ம வர்றவங்கன்னு சொல்லி இப்படி அவர் செஞ்சுருந்தாருன்னா அந்த புரட்சிக்கு அர்த்தம் உண்டு. அவர் அப்படி செய்யாமல் ஜெர்மனியில் அவர் பேராலேயே ஒரு சபையை ஏற்படுத்தினார், லுத்தரன் சபை என்று இன்றைக்கி அழைக்கப்படுது. லுத்தரன் சபை, டிடிஎல்ஸ்ன்னு சொல்லி இப்போ சொல்கிறோம்ல. ஆகவே அவர் பேரால் ஒரு சபையை ஏற்படுத்தி இவர் இவருக்கு தெரிஞ்ச சில வேத வசனங்களோடு இவருடைய பாரம்பரியங்களையும் போதகளை பிசப்புன்னு சொல்லக்கூடிய முறையிலையும் ஜெர்மனிய கொள்கைகளையும் இவருடைய கற்பனைகளையும் கதைகளையும் இவர் தலைவர்னு சொல்லி இவர் தன்னை ஆக்கிக்கிட்டு தவறு தானே? இவர் 95 காரியங்களை அரசி மீறுறாங்கன்னா இவங்க ஒரு 10வது மீறி இருக்க மாட்டாங்களா? தனியாக சபையை ஆரம்பித்ததே தப்பு தானே? அப்படி ஆரம்பிக்க போய்தானே அவரோட புரட்சி செய்தவங்கெல்லாம் வந்து செவன்த்டேண்டு ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தர் பெந்தேகோஸ் 18 நூற்றாண்டில் வில்லியம்ஸ்னு சொல்லி ஒரு அமெரிக்காவில் பெந்தேகோஸ்னு சொல்லி ஆரம்பித்தான், 19 நூற்றாண்டு தீ பெந்தேகோஸ்னு சொல்லி பவுல் ஒருவர் சுலோனில் ஆரம்பித்தார். அப்படியே போனது தானே? அவங்கவங்க தலைவர், அவங்கவங்க ஸ்தாபனம், அவங்கவங்க கொள்கைகள். எத்தனை பிரிவு இருக்குது? 30,000 உபதேசம் உள்ள ஸ்தாபனங்கள் இருக்கான் உலகம் முழுவதும், ஒருத்தன் சொல்கிறான் 30,000. அப்போ இதுதான் கிறிஸ்தவ கொள்கையா? அப்போஸ்தல 4 அதிகாரத்தில் 31-32 திரளான ஜனங்களுக்கு ஒரே இருதயம் இருந்தது, ஒரே மனது இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க எதையுமே பிரிவினை உண்டாகலை, ஒரே இருதயம் ஒரே மனசாக இருந்தாங்கன்றிருக்கு. ஏன்னா ஒரே உபதேசம். அப்போஸ்தல 2:42 அப்போஸ்தல உபதேசம்னு இருக்குது. அந்த உபதேசம் ஒன்றா இருப்பதுனால அவங்க ஒன்றா இருந்தாங்க. இன்றைக்கி ஏன் ஒன்றா இல்லை? உபதேசம் அந்த அப்போஸ்தல உபதேசம் இல்லை, அதனால் ஒன்றா இல்லை பிரிவினைகள். இதுக்கு காரணம் மாற்றி ஊதுவர் தானே? பிரிஞ்சு வந்தது புரட்சி செஞ்சதெல்லாம் சரிதான். அதோடு அவருக்குன்னு ஒரு கொள்கை சபை, அவருக்கு அவர் தான் தலைவர் என்ற அந்த நிலைமையிலிருந்து மாற்றி இயேசு தலைவராக இருக்கார். அவர் ஆதி அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரமாக இருக்காங்க. அந்த அவங்க எழுதின கிறிஸ்தவ நிறுவங்கள் கிறிஸ்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. அதில் நாமளும் பயணிப்போம் என்ற முறையில் அவர் செஞ்சுருந்தார்னா இந்த பிரிவினைகளுக்கு இடம் இருக்காது. அவர் புரட்சிக்கு நியாயம். விசுவாசத்துக்காக நான் போராடினேன்னு சொல்கிறது பவுல போல் சொல்லலாம். அந்த மாதிரி இல்லாமல் அவையவே முடிஞ்ச அளவில் அவனுக்கு ஒரு பைபிள் காலேஜ், அவனுக்கு ஒரு சாபனம், அவன் தலைவர், செக்ரட்டரி, குடும்பம், அது ஒரு கட்சி, கொள்கை, தேர்தல், பிஷப்புன்னு சொல்லிக்கிட்டான், ரெவரெண்டுன்னு சொல்லிக்கிட்டான். இப்படி நாசமாக போனது தானே இப்போ இது? அதனால் கழுத வெட்டியில் முன் விட்ட பெண் விட்டனார்னு சொன்ன மாதிரி ஆர்சியை விட இவங்க என்ன சாதிச்சுருக்காங்க? புரொட்டஸ்டாண்டு என்ன செஞ்சுருக்காங்க? ஆகவே புரட்சி செஞ்சது, பிரிஞ்சது, போராடினதெல்லாம் சரி, தனி ஸ்தாபனத்தை சபையை அவங்க பேராலேயே அவங்கவங்க பேரால் அவங்கவங்க தலைவராக்கிக்கிட்டு செயல்பட்டது தவறு. அது உபதேசத்துக்கு விரோதமானது. அதைத்தான் நான் கண்டிக்கிறேன். அதைத்தான் அவங்கள போல இவங்களையும் நான் சொல்கிறேன். தயவுசெய்து கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ நாங்கள் என்ன தான் செய்யணும்னு நீங்கள் ஒரு வேளை கேட்டிங்கன்னா, அதை நான் சொன்னது தான், நமக்குன்னு தனி கொள்கை வேணாம், நமக்குன்னு ஒரு தலைவர் வேண்டாம். மனுஷன் முழுவதும் சாகுறான், செத்தவனாக நமக்கு தலைவராக இருக்க முடியும்? அவையவே கற்பனையில் ஒரு உபதேசம் வருது, அவன் அவனுக்கு கனாவில் ஏதோ ஒன்று சொல்கிறான், ஏவுதில் ஒருத்தையும் சொல்கிறான். இதெல்லாம் உபதேசம்னா தகுமா? இயேசுவின் உபதேசமே நான் சுயமாக சொல்லலைன்னு சொல்கிறார் அவரே. அப்பேற்பட்ட தேவகுமாரே, யோவான் 12:49 நான் சுயமாக பேசாமல்
என்னை அனுப்பினவர் என்ன சொன்னாரோ, எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ, அவர் என்ன எனக்கு உபதேசம் பண்ணாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சுயமாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கு அடுத்து வந்த பரிசுத்தாவியானவரை இப்பத்தியும் இயேசு சொல்லும்போது அவரும் சுயமாக சொல்ல மாட்டார், நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுது. அவரும் புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு மாட்டார், நான் சொன்னவைகளை நினைப்பூட்டுவார். அதே மாதிரி ஆதி அப்போஸ்தலர்களும் சுயமாக சொல்லாமல் இயேசு சொன்னதை, ஆவியானவர் இயேசு சொன்னதை ஞாபகப்படுத்தினதை அவங்க அதை தொடர்ந்து சபைகளுக்கு எழுதினாங்க சொன்னாங்களே தவிர அவங்க சுயமாக சொல்லலை. அப்படி ஒருவேளை மாற்றி நாங்களே சுயமாக சொன்னாலும் வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து வேறொரு சுவிசேஷம் சொன்னாலும் அவன் ஜபிக்கப்பட்டவன் சொல்லி கலாத்தியர் 1:8-9 ரொம்ப கடினமாகவே சொல்லியிருக்காங்களே. அதனால் ஆதி சபையிலேயே கள்ள உபதேசம் இயேசுவின் பேரால் நுழைஞ்சிருக்கு. அதை அன்னைக்கே கண்டித்தாங்க, கண்டித்த நிருபங்கள் எழுதுனாங்க. அதுதான் நமக்கு பாடமாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும். இயேசு தான் தலைவராக இருக்கணும், தலைமை இடம். எபிரேயர் 12:22-24 வரை ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, சீயோன் மலை அங்கே இருக்குது, இயேசு அங்கே இருக்கார், தேவர் அங்கே இருக்கார், சர்வசங்க சபை ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது நமக்கு. அதனால் நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு தலைவர், நமக்குன்னு ஒரு கமிட்டி, நமக்குன்னு ஒரு தேர்தல், நமக்குன்னு ஒரு பிஷப்பு, நமக்குன்னு ஒரு வழி வேண்டாம். இதுதான் என்னுடைய கொள்கை. ஆகவே நான் சொன்னது யோசித்து பரிசீலனை பண்ணி நல்லதாக கெட்டதான்னு பார்த்து நீங்கள் அதில் பயணிங்க. அப்போ எங்கே என்ன செய்கிறது, ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமான்னு ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் சபை மாற்றம் செய்யாதீங்க, இடத்தையும் மாற்றாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. யார் நமக்கு நல்லவங்க இருக்காங்க போகிறதுக்கு, யார் கரெக்டாக இருக்காங்க அவங்கள அண்டி போகிறதுக்கு. அதனால் உங்கள் கையில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தையே இயேசு சொன்ன புதிய ஏற்பாட்டையும் ஆதி அப்போஸ்தல நிருபங்களையும் பின்பற்றுங்க. இருக்கிற இடத்துலையே அதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நீங்கள் கடைபிடிங்க, அப்படியே கை கொள்ளுங்க, அப்படியே பேசுங்க, அப்படியே மற்றவங்களுக்கு அதை சொல்லுங்கள். ஸ்தாபனம் மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு அவசியமே இல்லை, பேரை மாற்றணும் ஒன்றுமே இல்லை. உபதேசத்தை மாற்றிக்கிங்க, சத்தியத்தை உள்வாங்கி அதில் வந்துட்டிங்கன்னா போதும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம எல்லோரும் சகோதரர்களாக இருப்போம், ஏதாவது டவுட் கேள்வின்னா என்னிடத்துல நீங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். அதனால் நம்ம அந்த ஆவிக்குரிய வகையில் வந்து ஐக்கியமாக இருப்போமே தவிர மற்றபடி நாம் ஒருவருக்கு ஒருவர் பெரியவரோ சிறியவரோ யாரும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லோரும் நம்ம ஒன்றா சகோதரர்களாக இருக்கிறோம். இயேசு தலைவராக இருக்கார், தலைமை சர்வ சங்கம் பரலோகத்தில் இருக்குது. இங்கே அவருடைய உபதேசத்தை உலகமெல்லாம் சொல்லுவோம், இந்த வகையில் ஒருமனப்படுவோம், ஒற்றுமையாகவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.